பருவமழை தொடங்கும் முன்பே சேலம் மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் முப்போக சாகுபடி பாதிக்கப்படும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டு சேலம், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவது வழக்கம். இந்நிலையில் நடப்பு ஆண்டில் 5.30 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடியும், 8.90 லட்சம் ஏக்கரில் சம்பாவும், 4.41 லட்சம் ஏக்கரில் தாளடியும் சாகுபடி செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் குறுவை பாசனத்துக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை 125 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும் நிலையில் இதற்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர் திறப்பு வினாடிக்கு 3000 கனஅடியும் படிப்படியாக வினாடிக்கு 10000 கனஅடியாக அதிகரித்து வெளியேற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், அணையின் நீர்மட்டம் குறைந்து 60 நாட்களுக்கு மட்டுமே தண்ணீர் பாசனத்திற்கு பயன்படும் எனவும், இடைப்பட்ட நேரத்தில் கர்நாடகத்தில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை தமிழக அரசு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டு தமிழக முதல்வர் தஞ்சை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிட்டிருக்கிறார். நமக்கு வந்து இன்னும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கவில்லை. இந்த நிலையில் வந்து தினமும் 10000 கனஅடி வீதம் சென்றால் மேட்டூர் அணையில் வந்து 2 மாதத்திற்கு உண்டான தண்ணி மட்டும்தான் இருக்கும். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் கர்நாடகத்தை போர்க்கால அடிப்படையில் தொடர்பு கொண்டு நமக்கு உண்டான தண்ணீரை உடனடியாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.